நமக்காக கொடுத்த வேத வார்த்தை. யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவே வார்த்தை என்று அழைக்கப்படுகிறவர். அவர் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்தவர் மட்டுமல்ல, அவர் தேவனாக இருந்தவர். ஒரு நாள் அந்த வார்த்தை இம்மானுவேல் என்ற பெயரில் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் மாறினார். மட்டுமல்ல, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ண சித்தமானார். சற்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, பரலோகத்தில் இருந்த வார்த்தை, தேவனாயிருந்த வார்த்தை, உலகங்களை சிருஷ்டித்த வார்த்தை, மாம்சமான வார்த்தை, இன்றைக்கு உங்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிற வார்த்தை. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் நாம். திருவிருந்திலே நாம் அப்பத்தை கையிலே ஏந்தும் போது நமக்காக மாம்சமாகி சிலுவையில் அறையுண்ட இயேசுவை நினைவு கூறுகிறோம். கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளமாக அந்த அப்பத்தை புசிக்கும் போது அந்த மாம்சமான அப்பம் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி கடந்து வருகிறதை உணர்கிறோம். இதோ மனுஷர் மத்தியிலே தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறாரே என்று ஆச்சரியப்படும்படி கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் கடந்து வருகிறார். அவர் நம்முடைய மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஒன்றாக கலந்து விடுகிறார். விசுவாசத்தினாலே கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்பதை உணர்கிறோம். ஆகவே இந்த மண்ணான சரீரத்திற்குள் மகிமையின் பொக்கிஷங்கள், பரலோகத்தின் உச்சிதங்கள் தங்கியிருக்கின்றன என்பதை இந்த காலை வேளையிலே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. மகிமையின் ஆவியானவரும் உங்களுக்குள் தங்கியிருக்கிறாராம். ப்ரைஸ் காட். தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார் என்று 1 பேதுரு 4:14 வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த இரகசியத்தை உணர்ந்து கொள்ளும்போது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படி நமது இருதயம் ஏவி எழுப்புகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் செய்த இவ்வளவு நன்மைகளுக்கு ஈடு இணையாக நாம் எதை கைமாறாக செய்ய முடியும்? பிரியமானவர்களே, எங்கள் மகன் டெங்கு காய்ச்சலில் பாதிக்கப்பட்ட பொழுது அவ்வளவுதான், இவன் மரித்து போவானோ என்கிற சூழ்நிலை உண்டான பொழுது நாங்கள் கதறி அழுதோம். தேவனிடத்திலே நாங்கள் நிற்கிற பொழுது ஆவியானவர் ஒரே ஒரு வார்த்தையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எங்களிடத்திலே அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் இப்பொழுது இப்படி அறிக்கை செய்யுங்கள், வேறு சரீரத்திலிருந்து மற்ற இடத்தில் வரக்கூடிய எந்த இரத்தமும் என் மகனுக்கு செலுத்தப்படக்கூடாது. ஏசப்பா, உங்கள் இரத்தம் என் மகனுக்குள்ளே பாய்ந்து வரட்டும். அந்த இரத்தம் அவன் சரீரத்துக்குள் வந்து அவன் சரீரத்துக்குள்ளே குறைபாடாக இருக்கிற இந்த இரத்தத்தில் ஏறி இருக்கிற அந்த விஷத்தன்மைகளும் மாறி அவனுடைய இரத்தம் சுத்தமாக்கப்பட்டு உம்முடைய இரத்தத்தினால் அவனுக்கு அந்த இரத்தத்தில் வரக்கூடிய அந்த கவுண்டிங் அது கூடணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கும்படியாக ஆவியானவர் எங்கள் இருதயத்தை தூண்டினார். அதன்படியே நாங்கள் இரவெல்லாம் ஜெபித்தோம். என்ன ஆச்சரியம் பிரியமானவர்களே, அதிகாலையில் அவர்கள் இரத்தத்தை சோதித்து பார்த்த பொழுது பிரியமானவர்களை மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவனுடைய கவுண்டிங் மிக அளவில் கூட ஆரம்பித்தது. அந்த நாள் சாயங்காலத்திற்குள்ளேயே அவன் உற்சாகத்தோடு படுத்த படுக்கையாக இருந்த அந்த படுக்கையிலே அவன் எழும்பி குதிக்க ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, அவருடைய மாம்சத்திலும் அவருடைய இரத்தத்திலும் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அந்த மாம்சத்தை நாம் புசித்திருக்கிறபடினாலே அவருடைய இரத்தம் நமக்குள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்தின் வல்லமை நமக்குள் இருக்கிறபடினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, அந்த வார்த்தை மாம்சமாகி இப்பொழுது அது நமக்குள்ளே இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய மாம்சத்தோடு மாம்சமாக அது கலந்து விட்டது. அவருடைய இரத்தம் நம்முடைய இரத்தத்தோடு கூட கலந்து விட்டது. பிரியமானவர்களே, ஆகவே நாம் பயப்பட வேண்டாம். எந்த ஒரு பொல்லாப்பும் நமக்கு நேரிட முடியாது. எந்த ஒரு கொள்ளை நோயும் நம்மை தொட முடியாது. எந்த ஒரு வியாதியும் நம்மை தொட முடியாது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவருடைய மாம்சம் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். அவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் என்றாலே பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய மாம்சத்தையும்
இரத்தத்தை உடையவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். ஆகவே கவலைப்படாதிருங்கள். அவருடைய வார்த்தையை அதிகமாய் தியானியுங்கள். அவருடைய வசனத்தை நம்புங்கள். அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாக பிரியமானவர்களே, என் தேவன் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை காண செய்வார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை அவர் மாற்றி போடுவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜா, வார்த்தையாய் இருந்த நீர், மாம்சத்தில் நீர் எங்களுக்குள் வெளிப்பட்டீரே. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய மகிமையை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருக்கிறதப்பா. உண்மை நாங்கள் ருசித்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் நாங்கள் ஊழியத்தில் நிற்கிறோம் அப்பா. உமக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இதுபோலவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புத அடையாளங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே அவர்கள் சரீரத்துக்குள்ளே வல்லமை பாயட்டும் அப்பா. ஆமாம் ராஜா, உம்முடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் அவர்கள் புசித்திருப்பார்கள் என்று சொன்னால் அது இந்த நேரத்திலே அது கிரியை செய்யட்டும், வேலை செய்யட்டும் அப்பா. உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ஒருவேளை ஐயோ, இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் நான் இன்னும் புசிக்கவில்லையே என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வார்த்தையே மருந்தாக மாறுகிறது. உம்முடைய வார்த்தையே மாம்சமாய் மாறுகிறது. உம்முடைய வார்த்தையே இரத்தமாகவும் மாறுகிறது. ஆமாம் ராஜா, இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே அவர்கள் இருதயத்திலே மாற்றங்கள் உண்டாகட்டும், சரீரத்தில் மாற்றங்கள் உண்டாகட்டும், சரீரத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் சுவாமி. ஆமாம் ராஜா, உம்முடைய வார்த்தையே மாம்சமாய் மாறினது என்று விதத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாய் மாறினது. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் இப்பொழுதே அவர்களை மூடிக்கொள்ளட்டும். ஒரு சமாதானம் அந்த குடும்பத்தில் உண்டாகட்டும் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே அவர்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், கசப்புகள், வியாதிகள், வறுமைகள், வருத்தங்கள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. ஆமாம் ராஜா, சரீரத்தில் ஒரு ஆரோக்கியமும் பலனும் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. வார்த்தை வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. யாரெல்லாம் அதை தியானிப்பார்களோ, யாரெல்லாம் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்கிறீர், அதிசயங்களை செய்கிறீர் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இந்த காலை பொழுதிலே. எஸ்அப்பா, அது அவர்களுக்கு ஒரு புதிய சமாதானத்தை கொடுக்கட்டும், புதிய கிருபையை ஊற்றட்டும். இந்த நாள் முழுவதும் அவர்கள் சுகமாய், பத்திரமாய், ஆரோக்கியமாய், பலனுள்ளவர்களாய், சந்தோஷம் உள்ளவர்களாய் இந்த நாளை அனுபவிக்க நீர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, உடைய பிள்ளைகளை உடைய மகிமையினால் நிரப்புங்க ராஜா. இந்த நாள் மகிழ்ச்சியுள்ள நாளாக இருக்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருக்கே செலுத்துகிறேன் என்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இந்த வேத வசனத்தை நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இது நிமித்தமாக நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.